இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, பாண்டவரத்தில் மல்லிகான்ற ஒரு கேரக்டர். அதாவது அவங்களோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சுபாஷ். நிறைய பேருக்கு அவங்க மல்லிகா தான் தெரியும், ஆனால் அவங்களோட நேம் வந்து ஆர்த்தி சுபாஷ். இப்போ அவங்கள தான் நம்ம சினிமா பயணங்களில். வணக்கம் மேடம். குட் மார்னிங். உங்களோட சினிமா பயணங்களை பற்றி நம்ம நேர்களுக்கு. இந்த பயணம் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கரிங் ஆஃபர் வந்து வந்துச்சு. ஸோ வந்து அப்படி கண்ணை மூடிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல்லேருந்தே கொஞ்சம் ஆசை இந்த டெலிவிஷன் பார்த்தா இதில் வரணும், கொஞ்சம் அந்த ஒரு ஃபேம் வந்து பிடிக்கும் அப்போதுலேருந்தே. சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகி அப்படியே ஒரு நெக்ஸ்ட் க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. மேபி ஹார்ட் ஒர்க் பண்ணேன், பட் ஸ்டில் அந்த லக்குன்ற ஃபேக்டரும் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நான் எதுவுமே லைஃப்பில் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து சின்சியராக ட்ரை பண்ணலாம் எனக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இருந்தது. அப்படியே ஆங்கரிங் வந்துச்சு, ஆங்கரிங்லேயே நெக்ஸ்ட் லெவல் போனேன். அப்படியே ஆக்டிங் வந்தேன், இப்போ அதுலேயும் நெக்ஸ்ட் லெவல் வந்து கூடிய சீக்கிரம் போயிடுவேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு விஜயவாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு ஆக்டர்ஸ் வந்ததுக்கும் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஃபீல் ஆகுறது வந்து சம்டைம்ஸ் நல்லதாக ஃபீல் ஆகும். நல் ஓகே, நம்ம இப்போ அதை விட ஒரு பெட்டரான ஒரு பிளேஸில் இருக்கும். ஏன்னா ஆங்கரிங் வேறு, டோட்டலி ஆக்டிங் வேறு. ஓகே, குட் பே இருக்குது. ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு. அட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆங்கரிங்கே இருந்திருக்கலாம், தட் இஸ் லாட் ஆஃப் ஃபன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆங்கரிங். ஸோ வந்து 50-50 தான், அது டோட்டலி வேறு, இது டோட்டலி வேறு, பட் ஸ்டில் ஐ லவ் போத். ஃபஸ்ட் டைம் அந்த கேமரா முன்னே நிற்கும் போது எல்லாருக்குமே நர்வஸாக இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு இல்லை, அதுதான் வந்து ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு டே வந்து ஆங்கரிங்க்கு போகும்போது ஐ டென்ட் கோ ஃபார் ஆடிஷன், ஸ்ட்ரைட்டாக வந்து ஷோக்கு தான் போனேன். ஏன்னா அவங்களே வாலண்டியராக வந்து தான் கேட்டாங்க ஆங்கரிங்க்கு வாங்கினா. இட் வாஸ் அ லோக்கல் சேனல். சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு ஷோக்கு ஒரு ஷாப்குள்ளே போயிட்டு அங்கே வந்து இந்த கேர்ள்ஸோட ஆக்சசரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வந்துட்டு நான் அதை பற்றி பேசணும். அவ்வளோ கேவலமாக பண்ணல, ஏன்னா நம்ம வந்து அங்கே ஆங்கராக போயிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமு கேமரா முன்னாடி ஒரு பயம் இருக்கும், அது யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இல்லவே இல்லை, சுத்தமாக கிடையாது. மேபி ஸ்டேஜ் ஃபியர்னால் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா காலேஜில் ஸ்கூலில் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் க்ரௌடு அந்த மாதிரி இருக்கும்போது இருந்திருக்கு. பட் ஆங்கரிங் பண்ணும்போதோ ஆக்டிங் பண்ணும்போதோ எனக்கு பப்ளிக் பார்த்து அந்த ஒரு ஃபீலோ அந்த ஒரு ஃபியர் அந்த ஒரு நர்வஸ் வந்து இது வரைக்குமே வந்தது கிடையாது. ஓகே, சினிமாவில் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? பிக் ஸ்க்ரீனா, யாராச்சும் ஒரு ஹீரோ கூட நடிக்கணும், அந்த பிடிச்ச ஹீரோ கூட நடிக்கணும், அந்த டேரக்டர் கிட்ட நடிக்கணும், அது மாதிரி ஒரு சில இது இருக்கும்ல? அது அப்படிலாம் இல்லை. எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் கெயின் பண்ணவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் யார் வந்து பெரிய டேரக்டர், யார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணவே இன்னும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தெரியல, இப்போதைக்கு நல்லா போகுது. அண்ட் எதுவாக இருந்தாலுமே ஐ எம் ஆல்வேஸ் வெல்கமிங். எனக்கு பிடிச்சிருச்சுன்னா பண்ணுவாது, யாராக இருந்தாலும் சரி, எந்த டேரக்டர் இருந்தாலும் சரி, அவ்வளோதான். சினிமா ஐ டோன்ட் திங்க்ஸ் வெல் கோ. கடைசி வரைக்கும் வந்து டெலிவிஷனில் இருப்பேன், அண்ட் வந்து அதர் பிளான்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் பிளான்ஸ். ஸோ பிஸ்னஸ் அண்ட் டெலிவிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் சி சினிமா அஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு எது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் சினிமா. ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருங்க எல்லாரும். ஆர்த்தி சுபாஷ் பிக் ஸ்க்ரீனில் வருவாங்கன்னா நிறைய பேர் அதை கேட்பாங்க, நிறைய பேர் ஆக்சுவலாக விஷ் பண்ணுவாங்க சினிமாவில் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை. இட்ஸ் நாட் அ விஷ் ஃபார் மீ, நான் தான் சொல்லணும் எனக்கு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்னு. ஸோ அதர்ஸ் கே நாட் டிசைட் இல்லை, அவ்வளோதான். உங்களோட பாண்டவரில் மல்லிகா கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லணும். நிறைய பேர் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. எஸ், அதுக்கு ரீசன் என்ன வந்து நிறைய பேர் இருக்கும் சீரியலில், கிட்டத்தட்ட எல்லா டெய்லி பார்க்குறதுலேயும் ஒரு 10 பேர் நாங்கள் இருக்கோம். அந்த 10 பேர்லேயுமே வந்து ரொம்ப துரு துருன்னு, ரொம்ப அந்த ரூடாவோ, ரூடாக இருந்தாலும் கொஞ்சம் பாசமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரு மல்லிகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. மீது எல்லாமே வந்து எல்லா வீட்லேயுமே பார்க்குற யூஸ்வலான கேரக்டர். ஆனால் மல்லிகா அது வந்து ஒரு சில வீட்டில் தான், ஒரு சில பொண்ணு தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு. எனக்குமே கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ரவுடி வெப்பின்றதுனால அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. லக்கிலி எனக்கு மல்லிகா கிடச்சிது. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்? மேரேஜ்னு சொல்கிறதீங்க, பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ இப்போது பண்ணுவேனான்னு தெரியல, பட் இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் கழித்து ஆக்டிங்கும் ஆப்வியஸ்லி ஒரு ஃபன்னுன்றதுனால இதையும் விட மாட்டேன். ஐ லைக் ஆக்டிங். அது இல்லாமல் ஒரு மேஜராக ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு அதில் இன்வால்வ் மை செல்ஃப். டிடி சேந்தல் யூடியூப் சேனல் இருக்குது, சொல்லுங்கள். டிடி சேந்தல் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.